கடலூர் பேருந்து நிலையத்தில் சென்னைக்கு செல்லும் அரசு பேருந்தின் மீது பாய்ந்து மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் தற்கொலை செய்து கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, கடலூர் பேருந்து நிலையத்தில் நேற்று நள்ளிரவு பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வந்து பேருந்து சக்கரத்துக்கு தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கடலூர் திருப்பாத்திரி புலியூர் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் வந்து வெளியூர் மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கு அதிக அளவில் பேருந்துகளை இயங்கப்படும். அதனால் அப்போ எப்போதுமே பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு வந்து சிதம்பரத்துலேருந்து அரசு பேருந்து ஒன்று சென்னையை நோக்கி போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த பகுதியில் ஒரு நபர் வந்து அந்த பகுதியில் அந்த சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேருந்து புறப்படும் போது அவராக சென்று வந்து தனது தலையை வந்து பேருந்தின் பின்சக்கரத்தில் வச்சு தற்கொலை செய்து கொள்றாரு. இது அப்போது அந்த அக்கம் பகுதியில் இருந்த பயணிகள் அந்த சத்தம் திடீர்னு அந்த முதியவர் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாங்க. இது குறித்து தகவல் அறிந்த திருப்பாதிரி புதிய காவல்துறையினர் வந்து அவர் முதியவன் உடலை வந்து கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. நள்ளிரவில் இவர் இந்த மாதிரி செய்து கொண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.